பழனியிலிருந்து கொடைக்கானலுக்கு ஒரு மலைப்பாதை இருக்கா, பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. ரொம்ப தாறுமாறா இருக்கு. அற்புதமா இருக்கு காய்ஸ். அண்ணா இருக்கு அண்ணா, சாப்பிடுங்க. பக்கா காய்ஸ், பக்கா செம்ம வியூங்க, சிறப்பான ஒரு வியூ, ரொம்ப அருமையா இருக்கு. அப்படியே அந்த மிஸ்ட் போறதெல்லாம் பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. சூப்பர்ல கைஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனு விக்ரம். கைஸ் எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழனியில இருக்கங்க. பாத்தீங்களா பின்னாடி இருக்க மலைய, பழனி ஆண்டவர் அங்கதான் இருக்காரு. ஆமாங்க, பழனி மலைக்கு பின்னாடி தான் இருக்கும். ஸோ இங்க எதுக்கு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழனியில இருந்து கொடைக்கானலுக்கு ஒரு மலைப்பாதை இருக்கா, அது வழி போனோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், அதுவும் பைக் ரைடு போனீங்கன்னா இன்னும் அட்டகாசமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி போனதில்ல. எனக்கு சொந்த ஊர் பாத்தீங்கன்னா தேனி. தேனியில இருந்து அடுக்கம் வழியா போயிருக்கேன், நார்மலா வரக்கூடிய வத்தல்குண்டு வழியும் வந்திருக்கேன். அந்த பாதைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், அடுக்கும் ஒளி இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. பட் இந்த பழனியில இருந்து கொடைக்கானல் போற ரூட் இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டேன். சோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தான் கிளம்பியாச்சு. நம்மளோட பைக்ல தான் போறோம். சோ பைக் அங்க நின்றுருக்கு. பழனி மலைக்கு பின்னாடி இருந்து இந்த இன்டர்வியூ கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். சோ வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே போலாம். இந்த ரைடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்மளோட பைக் இங்க இருக்கு, ராக்கி பாய் அங்க நிக்கிறாரு பாத்தீங்களா. கரெக்டா இங்க வரும்போது இந்த இடம் தெரிஞ்சிச்சு. சரி இங்க நின்று இன்டர்வியூ கொடுத்தா ரொம்ப அழகா இருக்குமே, இங்க பாருங்க, அழகா அழகுங்க. பழனிமலை முருகனோ அழகுங்க. அப்படியே போகலான்னு இருக்கேன். ஸோ பைக்கெலாம் ரெடியாக இருக்கேன். ஸோ பைக்கில் ஏறி உட்காந்துட்டு நேராக போனோம்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் ஒரு ரைட்டு வருது. ரைட்டு போனோம்னா அப்படியே கொடைக்கானல் ரோடை எடுத்துடலாம். பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் கொடைக்கானலுக்கு. இந்த பழனி ரூட்டில் போகலாங்க. வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பால் பண்ண அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும். திஸ் இஸ் மனோ விக்ரம். சரிங்க காய்ஸ், அப்படியே வண்டி எடுத்துட்டு அப்படியே ஜல்லுன்னு போலாங்க. கரெக்டாக பழனி மலை பின்னாடி இருந்து அப்படியே நேராக நம்ம கொடைக்கானல் போக போகிறோம். ஸோ கொடைக்கானல் ரொம்ப பயங்கரமான வெயிலுங்க, இங்கே பாருங்க சும்மா சுட்டெரிக்குது. பட் போக போக கிளைமேட்லாம் சும்மா தாறுமாறாக இருக்குங்க. இந்த ரூட்டு தாங்க, அப்படியே பழனி மலைக்கு பின்னாடி அப்படியே இந்த ரூட் எடுத்தோம்னா நேராக நம்ம கொடைக்கானலில் தான் கொண்டு போய் விடும். சப்பாயாக இருக்குங்க. ஐயா மோர் கூலாயா? ஆ சரிங்க, மோரும் கூலும் கலந்து கொடுங்கய்யா. கொஞ்சம் ஆனியன் போட்டுருங்க. எவ்வளோங்கய்யா? ஜிபே பண்ணலாம் இல்லையா? பண்ண முடியாதா? ஐயோ சரிங்க, இருக்கட்டையா, நான் பணம் கையில் கொண்டு வரல. சரிங்கய்யா, ஃபோனில் தான் கொண்டு வந்தேன். கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபேல தான் வச்சுருக்க பணம், கையில் கொண்டு வரல. பட் பரவாயில்ல தாத்தா, திரும்ப நான் இதுவழி தான் ஐயா வருவேன், வரும்போது உங்களை பார்த்துறேன். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. சரிங்க சரிங்க, சிறப்பில்லைங்க, பணம் இல்லை பட் கொடுத்துட்டார், ரொம்ப நல்லவராக இருக்காங்க. நம்ம ஊரில் எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க பாருங்கள்.
சரிங்கய்யா, வரேங்க, நன்றிங்க. நல்ல ஒரு கூல் குடிச்சாச்சுங்க. ஆக்சுவலாக நம்மளோட ஜிபே இல்லையா, அதனால் அவருக்கு பணம் கொடுக்க முடியல, வரும்போது கொடுத்துடலாம். ஓகேங்களா? பட் ரொம்ப நல்லவங்க, இந்த மாதிரி தான் வயசானவங்க நிறைய பேர் ரொம்ப நல்லவங்களாகவே இருக்காங்க. பாருங்க காய்ஸ், கொடைக்கானல் தாண்டிக்குடி பெருமாள் மலை, பெருமாள் மலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே உள்ள போவோம். செக் போஸ்ட் இருக்கு, காரெல்லாம் செக் பண்ணுறாங்க, பைக் செக் பண்ணல. நம்ம நல்ல நேரம், மலைகளின் இளவரசி கொடைக்கானல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. கைஸ், மேலே ஏறின தொடக்கத்திலேயே சூப்பரான ஒரு வியூங்க, பாருங்க எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. நீ பார்த்தீங்களா, அற்புதமாக இருக்கு கைஸ். ஒரு சூப்பரான டேம் தெரியுது, ரொம்ப அழகாக இருக்கு. இந்த வியூலாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கணுங்க. வாங்க அப்படியே மேலே கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருப்போம். வியூ பாயிண்ட் இருக்குங்க, சரி பார்த்துட்டு வருமா. இருக்கண்ணா, சாப்பிடுண்ணா, பரவாயில்ல, தேங்க்ஸ்ண்ணா. சொந்த ஊர் தேனினா, தேனியிலேருந்து அப்படி வந்து இங்கே வரணும். இது இந்த வழி எடுத்தது இல்லைண்ணா, அதான் சரிண்ணா, பரவாயில்லண்ணா, சாப்பிடு. அதாவது பாட்டுக்கு இருக்கணும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிண்ணா வாண்ணா, செம்ம வியூங்க, சிறப்பான ஒரு வியூ, தரமாக இருந்துச்சு வச்சுங்க. ரோடு நல்ல வால்பற ரோடு மாதிரி தாங்க இருக்கு, நல்ல சின்ன ரோடு தான், ரொம்ப பெரிய ரோடெல்லாம் கிடையாது. பாருங்க சைட்லாம் செம மலை, அதுலாம் தண்ணி வந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிறப்பா மேல வந்தாச்சு, மேல இருந்து பாக்குறதுக்கு வியூ சூப்பரா இருக்குங்க. பாருங்க நம்ம வந்த ரோடு அப்படி தெரியுது பாத்தீங்களா. அருமை 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 அருமை, அப்படியே போனா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வாங்க போலாம்.
கைஸ் ரூட்டே ரொம்ப சூப்பராக இருக்குது. வர உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ஃபால்ஸ் இருக்குது, ஆனால் ஃபால்ஸில் எல்லாமே தண்ணி வரல. நல்ல மழைக்காலத்தில் வந்தால் கண்டிப்பாக அந்த ஃபால்ஸ் ஃபுல்லாக நிறைஞ்சு ஒழியுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே கீழே ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது பாருங்கள். நம்ம கோம்பை காடு அப்படின்ற ஒரு ஊரை கடந்து தான் இங்கே வந்தோம். அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதான் கோம்பைக்காடு. அப்படியே வந்தோங்கன்னா மேலே வந்து பார்க்கும்போது ஒரு சூப்பரான வேலிங்க, ஒரு சூப்பரான பள்ளத்தாக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியே அந்த மிஸ்ட் போகிறதெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கடைசி வரை எங்க அருமையாக இருக்குது. சரிங்களா, இன்னும் மேலே போகலாம். மேலே போன பின்னாடி தான் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் ஒரு 10 கிலோமீட்ரு, அது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ஒரு அட்வென்ச்சரான ஒரு ரைடு இருக்கும். ஃபுல்லாகவே காடுங்க, அங்கங்கே யானைகள் நடமாடும் பகுதி அப்படிலாம் போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் கேட்குறது த்ரில்லிங்காக தான் இருக்குது. அப்படியே காட்டுறேன் பாருங்க, அப்படியே கீழே பாருங்க, பாருங்க செம மிஸ்டா, அப்படியே கீழே பாருங்க, ஃபுல்லா மிஸ்டுங்க, ஃபுல்லா மிஸ்டு, ஒண்ணுமே தெரியல, ஃபுல்லா மிஸ்டு. வர உள்ள அப்படி முகத்துல எல்லாம் அடிக்குதுங்க மிஸ்டு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்போ பாருங்க ஒரு அற்புதத்தை பாருங்க, அது மரம் அப்படியே மிஸ்ட் நல்லா மறைச்சு அங்க மரம் தெரியுது. சூப்பர்ல, அற்புதங்க, பயங்கரமா இருக்கு. வெளி வந்ததுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு இடங்க, ரொம்ப ஒர்த்தான இடம். அதை பாக்குறதுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. பாத்தீங்களா, உங்களுக்கு அது உள்ள தெரியுதா, பெரிய மலை, மலை ஃபுல்லா மரம், அது அப்படியே மறைச்சிருக்கு. சிறப்பே அட்டகாசம்ல கொடைக்கானல் வாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மதுவழி வந்தோம். ஸோ அதனால் இந்த ஃபால்ஸ் நமக்கு சரியாகவே தெரிய மாட்டேன்ச்சு. சரி, போகிற வழியில் இந்த சைடு தெரியும் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஃபால்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க, பாருங்க பாருங்க கைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள்.
அருமைங்க. ஆக்சுவலாக நம்ம ஆப்போசிட் சைடு வந்தோமா, அதனால் நமக்கு இது தெரிய மாட்டேன்டுச்சு. இது என்ன ஃபால்ஸ்னு எனக்கு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமாக போகுதுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அப்பா கீழே நிறைய சிலைங்கெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே அதிகமாக போட்டுருங்க. இடம் பார்க்கவே ரொம்ப தாறுமாறாக இருக்கு. ரைட்டுங்க, உள்ள கொடைக்கானல் என்ட்ரி ஆச்சு. பெருமாள் மலை பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ பெருமாள் மலைக்கு வர்ற வழியிலையும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. அற்புதம் இல்லை? அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், வாங்க. காய்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் ஃபால்ஸ் வந்தாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதை பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நல்லா தண்ணி கொட்டுதுங்க. சரிங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுல. அப்படியே வாங்க மேலே போகலாம். இந்த கொடைக்கானலுக்குள்ளே போயிடலாம். சரிங்களா, thank you.
ஓகே காய்ஸ், கரெக்டாக நம்ம பழனியிலேருந்து கொடைக்கானலுக்கு சூப்பராக அந்த வழி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்தோம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அடுக்க முடியோடு இது ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக்கு வந்தாச்சு. ஸோ இது எந்த ஸ்டே, எல்லா விஷயங்களையுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நிறைய இடங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. டாடா பாபாய், திஸ் இஸ் மனோ விக்ரம்.